சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பக்தர்களுக்காக இறைவன் இறங்கி வருவான் என்பது வேதம் அப்படி இறங்கி வந்த கருணை மழை போல சகல ஜீவராசிகளுக்காக மட்டுமே வாழும் மனிதன் இறைவன்தானே அப்படி ஒரு வாழும் தெய்வம்தான் ஷீரடி சாய்பாபா ஆயிரம் ஆயிரம் பக்தர்களால் ஸ்ரீ சாய்பாபா என நெஞ்சார அழைக்கப்படும் ஷீரடியின் சந்நியாசி நம் ஷீரடியின் சாய்பாபாவை பற்றிதான் சில வார்த்தைகளை இப்பொழுது பேசப்போகிறோம் நம்மை போலவே இந்த பூமியில் நடந்தபடி சில ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் பூமி பந்தை சார்ந்தவர்கள் அல்ல அவர்கள் எல்லோரும் தவிக்கும் மானுடர்களை கரையேற்ற எங்கிருந்தோ பிரயாணித்துவிட்டு இங்கு வந்து இறங்கியவர்களைப் போலத்தான் காட்சியளிக்கிறார்கள் மனிதர்களுக்கு புகலிடமும் சாந்தமும் தரப்போகிறார்கள் அவர்களை ஒளி ஏற்றி மனித ஸ்தானத்திலிருந்து மேலும் உயர்த்த வந்திருக்கிறார்கள் அந்த சாதுக்களும் சன்னியாசிகளும் மட்டுமே இந்த பூமியின் மிக பெரிய சாரம் ஆயிரம் ஆயிரம் பக்தர்களால் ஸ்ரீ சாய்பாபா என நெஞ்சார அழைக்கப்படும் ஷீரடியின் சன்னியாசி ஜகத்குருக்களின் மாணிக்கமாக திகழும் நம் ஷீரடி சாய்பாபாவும் அப்படித்தான் சக்தியாய் இறைவனிடமிருந்து அனுப்பப்படும் இறை தூதர்கள் தங்களை பற்றி மிகவும் குறைவாகத்தான் பேசுவார்கள் ஆனால் கடவுளைப் பற்றியும் கடவுளை அடையும் பாதைகள் பற்றியும் இடையேறாது போதித்து கொண்டே இருப்பார்கள் அவர்களது சமுதாயம் சார்ந்த வெளிப்புற வாழ்க்கை என்பது மிக சாதாரணமாய் எவ்வித வரலாறும் இல்லாது போல் செல்லும் அவர்களுடைய உள் வாழ்க்கையோ ஆழ்ந்தது புனிதமானது வரலாறுகள் படைக்க வல்லது அத்தகைய புனித சீலர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு துளிகள்தான் நிஜமாய் வரலாறு என பதியத்தக்கவை சமுதாயத்தின் பற்பல தலைமுறைகளின் தலையெழுத்தையே சீராய் வடிவமைக்க வல்ல வாழும் வரலாறுகள் உண்மையில் அவர்கள்தான் ஷீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் ஆரம்ப கால வாழ்க்கை பற்றி மிக குறைந்த அளவே தகவல்கள் காணப்பட்டாலும் அன்னாருடைய சிஷ்யர்கள் மற்றும் அபிமானிகள் கண் துஞ்சாது மெய்வருந்த செய்த தகவல்கள் சேகரிப்புகளால் சாய்பாபா பற்றிய சரித்திரங்கள் ஆன்மீக அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் அதிர்ஷ்டவசமாக கிடைத்துவிட்டன ஸ்ரீ சாய்பாபாவோடு கைகோர்த்து கொண்டு நம்மை புண்ணிய யாத்திரைக்கு அழைத்து செல்கின்றன ஷீரடி சாய்பாபா நிஜ சந்நியாசிகளின் இலக்கணப்படி தன் கடைசி நாள் வரை ஒரு தான் வாழ்ந்துள்ளார் எத்தனையோ சொத்தும் சுகமும் அவர் மீது குவிந்திருந்தாலும் அவற்றில் ஒரு குண்டு மணி கூட அவர் மீது ஒட்டவில்லை சாதாரண மனிதர்களிடத்தில் அவர் நிகழ்த்தி காட்டிய அசாதாரணமான அதிசயங்கள் பல அந்த அதிசயங்கள் தவிக்கும் மனித குலத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த அமைதியான அடைக்கலத்திலும் வாழ்க்கையின் சரிவுகளையெல்லாம் சந்திக்க மன ஊக்கத்தையும் சக்தியையும் தந்து இறைவனை நோக்கி மனிதனை திருப்பிவிட்டு சாதித்ததிலும்தான் இருக்கிறது அவரது போதனைகள் புதிதாய் எதையும் பேசவில்லை ஆனால் தன் முன்னால் அமர்ந்திருக்கும் தனி மனிதனின் ஆக்கத்திற்கு ஏற்ப போதனைகளை அவர் தந்து அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்தான் அவரது பூரண வெற்றி செறிந்திருந்தது செறிந்திருக்கிறது இன்று ஷீரடி ஸ்ரீ சாய்பாபா அனைவரும் அறிந்துள்ள ஒரு மகா நாய் காணப்படுகிறார் ஆனால் அவரது வாழ்க்கை பற்றிய சரியான பதிவுகளும் போதனைகளைப் பற்றிய விளக்கங்களும் பலருக்கும் தெரியாமல் இருக்கின்றன அவற்றையெல்லாம் தெரியப்படுத்த வேண்டியதின் நோக்கமே இந்த ஷீரடி சாய் டிவியின் நோக்கமே இந்த சேனலில் இனி வரும் காலங்களில் நீங்கள் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவின் போதனைகளையும் விளக்கங்களையும் வாழ்க்கை பற்றிய ஒரு ஆர்வத்தையும் தூண்டும் விதமாக இருக்கக்கூடிய அவரின் அதிசயங்களையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் நிஜ சந்நியாசியின் இலக்கணப்படியே வாழ்ந்து மறைந்து நம்முடன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஷீரடி சாய்பாபாவை பற்றி நாம் அதிகம் தெரிந்து கொள்ளப் போகிறோம்